ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இன்றைக்கி ரஷ்யா பெரிய அளவு மிசைல்ஸ் அப்படிங்கிறத உக்ரைன் பக்கமாக செலுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 120 மிசைல் அப்படிங்கிறது உக்ரைன் பக்கம் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியாகியிருக்கிறது. இதே மாதிரி இன்னும் பல செய்திகள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்லைன்ஸ் தான். இந்த ஏர்லைன்ஸினுடைய சார்ஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஒரு விமான சேவை, ஐரோப்பிய ஒன்றியம் அந்த நாடுகள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, விமான சேவையினுடைய அந்த டிக்கெட் ப்ரைஸ் ஏன் கூடுதலாகிருக்கு அப்படிங்கிறதுக்கு இரண்டு விதமான ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று ப்ரைஸ் கேப் அப்படிங்கிறதும், இன்னொன்று இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதும். இந்த இரண்டுமே சேர்ந்து தான் ஏர்லைன்ஸினுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோடு நின்றுருமா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. இந்த ஏர்லைன்ஸ் தான் ரொம்ப பெரிய அளவில் பொல்யூஷனை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனில் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டிஸ்கஷனில் ஏதாவது முடிவுகள் வந்தது அப்படின்னா, கார்பன் டேக்ஸ் அப்படிங்கிறது புதுசாக போடப்பட்டு அதன் வழியாக விமான சேவைகளுக்கான அந்த டிக்கெட்டில் இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் அதிகப்படுத்தி சேவையினுடைய அந்த டிக்கெட் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே விண்முட்டும் அளவுக்கு இந்த டிக்கெட் ப்ரைஸ் இருக்கும்போது அடுத்ததாக ப்ரைஸ் கூடிச்சுன்னா ஏர்லைன்ஸை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். மறுபடியும் இந்த விமான சேவை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பணக்காரர்களுடையது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிப்பா, இந்த விமான சேவை அப்படின்னு சொல்லும்போது இப்போ வைரலாக ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா, குழாயடி சண்டை மாதிரி விமானத்துக்குள்ளேயே இரண்டு நபர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. பார்த்தா அதை என்ன சொல்கிறாங்கன்னா, பயங்கரமாக கைகலப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விமானம் அப்படிங்கிறது வெளிநாட்டிலேருந்து கொல்கத்தா வர வேண்டிய ஒரு விமானமாக இருந்தது அப்படின்னும், அதுக்கு கீழே இந்தியர்கள் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே போட்டு இன்றைக்கி பல ஊடகங்கள் இதை ஒரு செய்தியாகவே வெளியிட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ பெனடிக்ட் அவர்களுடைய உடல்நிலை இன்னும் கொஞ்சம் மோசமாயிருச்சு அப்படின்னு சொல்கிற செய்தி அறிக்கையை இன்றி வெளியிட்டிருக்கிறார்கள். கம்போடியாவில் ஒரு ஹோட்டலில் இன்றைக்கி ஒரு தீ விபத்து ஏற்பட்டதாகவும், அதில் 10க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இது ஒரு கேசினோ ஹோட்டல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அங்கே போன நபர்கள் கொஞ்சம் நபர்கள் சுற்றுலா பயணிகளாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்காட்லாந்தில் வெதர் ரொம்ப மோசமாக இருக்கிறனால அங்கே ஆம்பர் வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இந்த வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், அதை சார்ந்த நாடுகளாக இருக்கட்டும், குறிப்பாக இந்த மேற்குலக நாடுகள் எடுத்து பார்த்துட்டோம்னா வெதர் ரொம்ப மோசமாக இருக்கு. அதுக்கு காரணம் பாம்ப் சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாம்ப் சைக்ளோன் அப்படிங்கிறதுல நிறைய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாமே சிக்கியிருக்காங்க. நேற்று கூட டெலகிராம் அட்மின்ஸுக்கு இந்த வீடியோலாம் அனுப்பிவிடுங்கப்பா, நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. சில நண்பர்களுடைய வீடியோஸ் மட்டுமே நம்முடைய டெலகிராம் குரூப்பில் ஃபார்வர்ட் ஆயிருக்கு. இந்தியா ஒரு மேண்டேட்டரி அறிவிப்பை கொண்டு வந்துட்டாங்க. சீனாலேருந்து யாராவது இங்கே வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டை காண்பித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இல்லாமல் இனிமேல் யாரும் உள்ள என்ட்ராக முடியாது. அப்படி என்ட்ரானா குவாரண்டைன் அப்படிங்கிறது உங்களுடைய செலவிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரேண்டமைஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறதும் இந்திய அரசாங்கம் செய்து வருவதாகவும் சொல்லப்படுது. ஆனால் என்னதான் இப்படி டெஸ்ட் நடந்தாலும், சில நபர்கள், நான் வெளிநாட்டிலேருந்து வந்தேன்ப்பா, அவங்க ஃப்ளைட்டை விட்டு இறங்கும்போதே டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, வாயில் அந்த வாசல் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ யார் யாருக்கு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குமே அப்படிங்கிற கேள்விகளையும் வைத்து வருகிறார்கள். பட் இந்த மாதிரி இப்போதைக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. பெரிய அளவில் பயப்பட வேண்டிய இல்லாததுனால நாமும் என்ன செஞ்சுருக்கோம், கொஞ்சமாக இந்த டெஸ்டிங் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அசால்ட்டு தனமாக இருக்கும். ஏன்னா சீனாலேயே அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது சீனர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் எல்லா நாடுகளுக்கும் போக போகிறோம் அப்படிங்கிறது தான். அவங்களுடைய லூனார் நியூ இயர் போது சீனால மிகப்பெரிய அளவில் பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ப்ரொவின்ஸில் இருக்கிறவங்க இன்னொரு ப்ரொவின்ஸுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான பயணங்களுக்கெல்லாம் எந்த விதமான தடையும் கொடுக்கப்படவில்லை. ஹாங்காங் அரசாங்கமும் இந்த கொரோனாவுக்கு பலவிதமான தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு ஆர்டினரி லைஃப் இருக்கு. ஆனால் எக்ஸ்ட்ராடினரியா வைரஸ் அப்படிங்கிறதும் பரவிக்கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உஸ்பெகிஸ்தானில் இன்னைக்கு 18 குழந்தைகள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. அந்த 18 குழந்தைகளும் கடைசியாக சாப்பிட்ட மருந்து இந்தியாவினுடைய ஒரு தயாரிப்பு, அதாவது இந்தியாவினுடைய ஒரு ஃபார்மா நிறுவனம் அங்கே ஒரு நிறுவனமாக தயாரித்து வழங்கிய அந்த மருந்து தான் இந்த உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விசாரணைக்கு பின்பாக இந்திய அரசாங்கமும் நாங்களும் விசாரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய ஃபார்மாவை பற்றி இப்போ நிறைய நெகட்டிவான செய்திகள், ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுது, அப்படி இல்லைன்னா காரணமே இல்லாமல் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த இறப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல, பட் இருமல் மருந்துன்னு சொன்னாங்க. அதன் பிறகு இந்திய அரசாங்கம் சொன்னாங்க இருமல் மருந்துலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு. ஆனால் அதுக்கு டெத்துக்கு உண்மையான ரீசன் இன்னும் வெளியிலேயே தெரியல. இப்போ இதோ அடுத்தபடியாக இந்தியன் ஃபார்மாவுக்கு எதிரான ஒரு செய்தி அப்படிங்கிறது பரப்பப்பட்டு வருகிறது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத சீக்கிரமாக இந்தியாவினுடைய ஐசிஎம்ஆர் போன்ற அமைப்புகள் தெளிவுபடுத்தும் அப்படின்னு சொல்லி நாம் நம்பலாம். கிட்டத்தட்ட 180 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஆன்டி டேங்க் மிசைல்ஸை யார் யாருக்கு கொடுக்க போகிறாங்க? அமெரிக்கா தைவானுக்கு கொடுக்க போகிறாங்க.
இந்த ஒரு ரீசன்ட் டைம்ல தான் தைவானுடைய அந்த கம்பல்சரி ஆர்மியில ஒர்க் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது 4 மாதங்கள் கிடையாது, 1 வருடங்கள் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே தைவான் அமெரிக்காவிடமிருந்து இந்த மாதிரி ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் எல்லாம் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது சீனாவுக்கு மூக்கு வேர்த்திருக்கும். ஆனால் ஆன்டி டேங்க் மிசைல் சிஸ்டத்தை வச்சு இங்கே என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. அதுக்கு பதிலாக இப்போ தைவானுக்கு தேவை ஆன்டி மிசைல் சிஸ்டம் தான். ஸோ கூடுதலான ஆன்டி மிசைல் சிஸ்டமும் அதே மாதிரி அவங்களுக்கு ஆர்டிலரி கன்ஸ் அப்படிங்கிறதும் கூடுதலாக தேவைப்பட வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதுக்கான டீலை சீக்கிரமாக தைவானும் அமெரிக்காவும் செய்வாங்கன்னு சொல்லி நாம நம்புவோம். இன்னைக்கு பெலரஸ் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா S-300 ஆன்டி மிசைல் சிஸ்டத்தினுடைய ஒரு மிசைல் எங்க நாட்டுக்குள்ள வந்துருச்சுப்பா, அதை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா உக்ரைன்லேருந்து வந்திருக்கு. ஸோ உக்ரைன் எங்கள் நாட்டுக்கு எதிராக போர் தொடுக்குதா இல்லை தெரியாமல் வந்ததா, இதற்கான விளக்கத்தை உக்ரைன் தரணும். அப்படி தரலனா இது எங்கள் நாட்டுக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிவித்து விடுவோம். அதன் பிறகு அதற்கான கான்சிக்வன்சஸை உக்ரைன் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெலரஸ் அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. ஸோ பெலரஸ் எப்பண்டா அடுத்த யுத்தத்துக்கு வரும் அப்படிங்கிறது எல்லாருடையுமே ஒரு ப்ரெடிக்ஷன். ஏன்னா பெலரஸ் ரஷ்யா இவங்க கூட்டணி எப்போதுமே ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி. ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் எல்லாருமே பெலரஸ்லேருந்துலாம் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பெலரஸில் இப்படி ஒரு S-300 ஆன்டி மிசைல் சிஸ்டத்தினுடைய எஞ்சிய பாகங்கள் வந்து விழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. ஜோ பைடன் அவர்கள் இனி சீனாவிலேருந்து வரக்கூடிய எல்லா நபர்களுமே இந்த மாதிரி கோவிட் டெஸ்ட் எடுத்துக்கணும், அவங்க நெகட்டிவ் சர்டிஃபிகேட் காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 2024 பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்க போகிறார். அவருக்கு எதிராக யார் நிற்பார்கள் அப்படிங்கிறதுக்கான பல விதமான வியூகங்கள் அடங்கிய ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. G7 நாடுகள், இந்த G7 நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது பணக்கார நாடுகள், மேற்கத்திய நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாடுகள் இப்போ தாலிபன்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க. எப்பா நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பெண்கள் வந்து என்ஜிஓலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை உடனடியாக என்ன செஞ்சிரு, வாபஸ் வாங்கிரு, அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள் வரும். அங்கேருந்து நிறைய என்ஜிஓக்கள் நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே காலி பண்ணி போக போகிறாங்க. உங்கள் நாட்டுக்கு இது பல வருடங்கள் பின்னோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீக்கிரமாக இதை என்ன செஞ்சிருங்க, ரிவர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தாலிபன்கள் இதை ரிவர்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. நிறைய இடத்துல இதே மாதிரியான பிரச்சனைகளை தாலிபன்கள் வாண்டடாக இழுத்துட்டு இருக்காங்க. கேர்ள்ஸை எக்ஸாம் எழுத அனுமதிக்காதது, கேர்ள்ஸ் நார்மலாக எந்த விதமான ஸ்போர்ட்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னது, இப்போ மறுபடியும் யூனிவர்சிட்டிஸ்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, அடுத்தால் இந்த என்ஜிஓக்களில் பெண்களை பணியமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே தாலிபன்களுடைய மிகப்பெரிய ஒரு கன்சர்ன். அவங்களுடைய சட்டப்படி இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தாலிபன்கள் முழுமையாக நம்புகிறார்கள். இதை எதிர்த்து பல நாடுகளும் குரலை உயர்த்தி வருகிறது. இப்போ G7 நாடுகளும் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. தாலிபன்கள் இதை கேட்பார்களா என்பது மட்டும்தான் இங்கே கேள்விக்குறி. அடுத்ததா US ட்ரைண்டு ஆப்கானிஸ்தானுடைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, எப்பவுமே ஒரு 20 வருடங்கள் அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருந்தாங்கல்ல. ஸோ அந்த நேரம் ரஷ்யாவையெல்லாம் எதிர்ப்பதற்காக யூஎஸ் என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் சோல்ஜர்ஸ்க்கு ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை கை கழுவி விட்டுட்டு போயிட்டாங்க. தாலிபன்கள் நீங்கள் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானை எழுதி கொடுத்துட்டாங்க தாலிபன்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட சோல்ஜர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நாமையே ரஷ்யாவுக்கு ஆதரவாக போராடக்கூடாது, ஏன்னா நமக்கு பெரிய துரோகத்தை பண்ணது அமெரிக்கா தான். அப்படி அந்த துரோகத்துக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்றால் ரஷ்யா கூட இணைந்து போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்ய படையில் ஆப்கானிஸ்தானுடைய US ட்ரைண்ட் சோல்ஜர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களும் வர்ற வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ கால் வழியாக பேச போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இந்த 2023. ஸோ நியூ இயர் அதுவுமா நம்ம என்னென்ன விதத்தில் ஈடுபடணும், நம்முடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது, 2023 நம்ம அசைக்க முடியாத நண்பர்களாக இருக்க வேண்டும், பல நாடுகள் நமக்கு எதிராக இருப்பாங்க, இந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாமே ஓடும். ஸோ எந்தெந்த ஒப்பந்தங்கள் கச்சா எண்ணெயினுடைய ஒப்பந்தங்களாக இருக்கலாம், கேஸ் அப்படிங்கிறது சீனாவுக்கு கொண்டு செல்லப்பட போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுது, இதற்கான பல டிஸ்கஷன் அப்படிங்கிறது இந்த வெள்ளிக்கிழமை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததா ரிஷி சுனாக் அவர்கள் தான். ரிஷி சுனாக் அவர்களுக்கு இப்போ ஒரு பெரிய பிரஷர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அவங்களுடைய எம்பி வெளிநாட்டு பயணத்தின் போது மது அருந்துவதும் பெண்கள் கூட இருப்பதும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எழுப்பப்பட்டு வருகிறது. சில எம்பிக்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது அவருடைய கேபினெட்டுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துவதாகும். இதனால் ரிஷி சுனாக் அவர்கள் சீக்கிரமாக சில அரசியல் சாட்டையை சுழட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சப்போஸ் ரிஷி சுனாக் அவர்கள் அரசியல் சாட்டையை சுழட்டினார் என்றால் ரிஷி அவர்கள் இருப்பார்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விதான் அந்த பதவியில். ஏன்னா நிறைய பேர் இதை எதிர்த்து போராடியில் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் பதவியை இழந்தார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபாரினராக தாய்லாந்துக்குள்ள உள்ள என்றாருங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஸ்டர் டோசேஜ் கோவிட் போடணும்னா அந்த வேக்சின் அப்படிங்கிறத நாங்கள் ஃப்ரீயாக போட்டு தரோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியும் நம்ம என்ன செஞ்சிடலாம், கொஞ்சம் டூரிஸ்ட்டை இங்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தாய்லாந்து அரசாங்கம் விரும்புகிறது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ ரொம்ப பெரிய மிலிட்ரி ட்ரில் நடத்த போகிறாங்க ஈரான்.
இது மிக முக்கியமான ஒரு மிலிட்டரி ட்ரில்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு மிலிட்டரி ட்ரில்ல நடத்திட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, வடகொரியா அவங்களுடைய ட்ரோனை சவுத் கொரியாவுக்குள்ள அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுனால, எங்கள் நாட்டு எல்லைக்குள்ளேயே நீ ட்ரோன் அனுப்பிட்டியா, ஸோ இப்படி வடகொரியாவினுடைய ட்ரோன்ஸ் வந்துச்சுன்னா அதை அழிப்பதற்கான ட்ரில்லில் நாங்கள் ஈடுபடுகிறோம் அப்படிங்கிறது தான் சவுத் கொரியாவினுடைய டேக்லைன். ஸோ வடகொரியாவினுடைய ட்ரோன்ஸுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக தென்கொரியா அவங்களுடைய இராணுவ ட்ரில்ல நடத்திட்டு இருக்காங்க. இனி வடகொரியாவினுடைய ட்ரோன்ஸ் வந்துச்சுன்னா பீஸ் பீஸாக அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சவுத் கொரியா மெசேஜ் பண்ணியிருக்கு. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த பார்டரில் மட்டுமே 7,000-10,000 அதிகமான தெஹ்ரிக்கி தாலிபன்களுடைய அந்த தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இன்னைக்கு பாகிஸ்தான் வெளியில் விட்டுருக்காங்க. இந்த தீவிரவாதிகளை அழிப்பதற்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஃபண்டு தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தீவிரவாதை வளர்த்து விட்டதே நீங்கள் தான், இப்போ அதை அழிப்பதற்கும் ஃபண்டு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது உலக நாடுகள் இதற்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்தியாவில் பல இடங்களிலும் 5G அப்படிங்கிற அந்த சர்வீஸ் ஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கிறது. 2023 4G டிவைசஸை விட 5G டிவைசஸ் அப்படிங்கிறது கூடுதலாக இந்தியாவுக்குள் வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நீங்கள் 5G டிவைஸ் தான் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் ஏரியாவில் 5G இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.